வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். இது ராம்ராஜ் குட்டி சுட்டிஸ் வழங்குவோர் ராம்ராஜ் தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ். உடன் வழங்குவோர் சக்தி மசாலா, அன்பின் சுவையான அடையாளம் நியோமார்டின் ஹேர் க்ரோத் லோஷன், மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். ஒரு குழந்தை வந்து வீட்டுக்கு வரும்போதே, ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போதே, ஓன் ஸ்கூலுக்கு போகமாட்டேன், அந்த மிஸ் என்ன ரொம்ப அடிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ஒரே அழ அப்பாவும் பார்த்தாரு. இந்த பாருமா, எந்த மிஸ்ன்னு சொல்லு, நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு வந்து அடிச்சு பல்ல உடைச்சிடுறேன் பாரு, அந்த மிஸ்ஸை மட்டும் எனக்கு காட்டு அப்படின்னு அப்பா சும்மா அந்த நேரத்துக்கு ஏதோ ஒரு நைஸ் பண்றதுக்காக சொல்லிட்டாரு. ஆனா அடுத்த நாள் காலையில திருப்பி அப்பா வந்து அந்த குழந்தைய ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகும்போது அந்த மிஸ் அப்படியே நேரா வர்றாங்க. குழந்தை என்ன பண்ணுச்சு, அப்பா 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 அப்பா, இந்த மிஸ் தான், இந்த மிஸ் தான், நீ தானே சொன்ன அடிச்சு பல்ல உடைப்பான்னு, உடைப்பான் அந்த மிஸ்ஸா, பல்ல உடைப்பான்னு சொல்லி காட்டி கொடுத்துருச்சு. இங்க 4 பேர் வந்திருக்காங்க. ஹாய் குட்டீஸ், வாங்களே. வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்ன? சம்யுக்தா. சென்னையில எங்கெல்லாம் போயிருக்கீங்க? வண்டலூர் ஜூ. வண்டலூர் ஜூல நீங்க யார் யாரையெல்லாம் பார்த்திருக்கீங்க? அம்மா, அம்மா. அப்புறம் யாரை பார்த்தீங்க? மாமாவை பாத்தீங்களா? அப்புறம் அம்மா. அம்மா மொத்த பேரும் அங்கதானா? அப்ப வண்டலூர்ல இருந்து தான் நேரம் இங்க வரீங்களா? பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு. நீங்க எந்த அனிமல் மாதிரி இருக்கீங்க? ஆனாலும் உனக்கு இவ்வளவு 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 ஆகாது. சமையல் எல்லாம் யார் பண்ணுவாங்க வீட்டுல? அப்பா. சரி, அப்பா என்னெல்லாம் சமைப்பாரு? மீன் குழம்பு. ஓ, மீன் குழம்பு. அப்புறம் கடி குழம்பு. கடி குழம்பு. அப்புறம் சிக்கன். அப்புறம் மட்டன். அப்பா, அப்பா பெரிய சமையல்காரர் போல இருக்குல்ல. சரி, அப்பா சமைச்சிட்டாரு. உங்க பாத்திரத்தை எல்லாம் யார் கழுவுவான்? அப்பா. ஐயோ, அப்ப அம்மா ஒண்ணுமே செய்ய மாட்டாங்களா? அம்மா வெறும் தம்பியை தான் பாத்துக்குவாங்க. அம்மா வெறும் தம்பியை தான் பாத்துக்குவாங்க. அப்புறம் வேற என்னெல்லாம் செய்வாரு? அப்ப துணி துவைப்பாடு. சூப்பர். இப்படித்தானா எதிர்பார்க்கிறோம். எப்படி துணி துவைக்கிறாரு? அப்பா மாதிரி நீ ஆக்ஷன் பண்ணி காட்ட. இவ கும்மிக்கு அப்படியே புளியறாரு. அப்படி கும்மி புளியறாரா? இது அரைச்சிட்டு அதுக்கு அப்புறம் இப்படி புளிஞ்சிட்டு அப்புறம் ஒரு அண்டா குண்டா வச்சிருவாரு. அதுவும் அப்பா தானா? என்ன அநியாயம். அந்த நேரத்துல மம்மி என்ன பண்ணுவாங்க? மம்மி தம்பி அது ஒரே வேலை தான், வேற எதுவுமே கிடையாது. சரி, இப்போ இப்போ தம்பி யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? இப்போ இப்போ சொல்லு. அப்பா. பாத்தியா பாத்தியா, அந்த வேலையும் இங்க வந்து அப்பா தான் பாக்குறாரு. வீடு அதெல்லாம் இதெல்லாம் யார் செய்வா? வீடு தொடக்கிறது அப்பா செய்வா, நான் பெடுப்பேன். ஓ, இவங்க பெருக்குவாங்க, வீடு தொடக்கிறது அப்பா. அப்போ அம்மா என்ன செய்வாங்க? அப்பா அம்மா கூட தான் தம்பியை பார்த்து பார்த்தியா? அப்போவும் அம்மா தம்பியை தான் பாக்குறாங்க. ஐயோ, கை தட்டுங்க, இப்படி ஒரு அப்பா கிடைக்கிறதுக்கு சூப்பர். ஹாய். ஹாய், ஹவ் ஆர் யூ? ஃபைன். ஆ, ஃபைன். ஓகே, வணக்கம். வணக்கம். அம்மா, நீ ஏதோ நிறைய பஞ்சு டைலாகா பேசுறியாமே, எங்க ரெண்டு பஞ்சை எடுத்து விடு பார்க்கலாம். உனக்கு இந்த டைலாக்க சொல்லி கொடுத்தது யார்? அம்மா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாகர்கோயில். நாகர்கோயில்ல உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? சமைக்கவே தெரியாதா? நீயும் அப்பா மட்டும் தான் வீட்டுல இருக்கீங்க. அப்ப சாப்பிடுறதுக்கு என்ன பண்ணுவீங்க?
என்னங்க பரவாயில்ல, இப்பவே டெவலப்பா இருக்கான பயங்கரமா. வணக்கம். என்ன வணக்கம் இவ்வளவு குனிஞ்சு சொல்ற? வணக்கம் தலைவரே. வணக்கம். நீ அரசியலுக்கு போறக்கு இப்பயே தயாராயிட்டியா? ஆமா, உன் பேர் என்ன? என் பேர் மரு. மருவா? எங்க இருக்கு மரு? மரு இல்லையா? ஐயோ, என்ன என் பேர் மருசன் மன்னன். அதானே, நீயே இப்பவே மன்னன் வச்சுக்குவியா பேர? எங்க அம்மா தான் வச்சாரு. எங்க அம்மாவே கேட்டு பாருங்க. எந்த நாட்டுக்கு நீ மன்னன் அதை சொல்லு. எங்களோட ஊருக்கு மூணு ஊர் இருக்குது. என்ன? ஒன்று சித்தாமணி. சித்தாமணி? ஆ, ஓகே. அப்புறம் இன்னொன்று பெங்களூர். பெங்களூர். இன்னொன்று பேகூர். என்னென்னமோ சொல்கிறான் ஐயா. ராஜீவ்காத். அந்த ஊருக்கெல்லாம் மன்னனா? நீயே நல்ல மன்னன் மாதிரி உட்கார் போஸ் கொடு. எப்படி மன்னன்ல எப்படி? அதே இங்கே பார்த்தீங்களா? எப்படி மன்னன் என்ன வேலையெல்லாம் பார்ப்பாரு? அவங்களா நாட்டை காப்பாற்றுவாரு. சூப்பருங்க, சூப்பருங்க. மன்னன் இப்படிதான் செய்வாங்களா? கடல் மீனை அழகா வறுத்து பிளேட்ல வச்சு சாப்பிடுவாங்களா? பெங்களூர் மகாராஜா மீனை எப்படி வறுக்கிறது அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லி கொடுக்க போறாரு. ஒரு தடவை நல்லா கேட்டுக்கங்க. சொல்லு கண்ணா, சொல்லு. கிடையாது. அப்புறமேல கொத்தமல்லி எல்லாம் போட்டு கலக்குவாரு. கொத்தமல்லி எல்லாம் போட்டு கலக்குவாரு. கலக்கிட்டு சாஸ் சாஸ் மீன் போடுவாரு. போட்டு ரவுண்டா அப்படி ஒண்ணொண்ணா வெப்பாரு. ஓ, அழகு பண்ணுவாரா? சரி, அழகு பண்ணி அதுல இது வெப்பாரு. எது வெப்பாரு? தக்காளி சின்ன கட் பண்ணிட்டு உள்ள வெப்பாரு. ஏங்க, இவன் பெரிய ஆளா இருப்பான் போல இருக்கா. அப்புறம் சாண்ட்விச் எப்படி செய்யணும்னா, ஒரு பிரெட் எடுத்துக்கணும். வணக்கம் சகோதரி. சகோதரி வணக்கம். வணக்கம். பேர் என்ன? கிரியா. கிரியா. சரி, உன் கூட யாரெல்லாம் வந்திருக்காங்க? அப்பா அம்மா. அப்பா அம்மா? அப்புறம் ஓ, அது யாரு பக்கத்துல ப்ளூ பனியன்? யாரு? விஷ்ணு மாமா. சரி, மாமாக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அப்ப அத்தை வரலையா? கல்யாணம் மாசம் முடிஞ்சிருச்சு. கல்யாணம் முடிஞ்சிச்சா? மாமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு கேளுங்க. கல்யாணம் ஆயிடுச்சா. இனி ஆகல பாப்பா. என்னைக்காவது ஒரு நாளைக்கு அப்பா இவ்வளோ வேலை பாக்குறியாப்பா, நீ நல்லா இருக்கணும், ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லி இருக்கிறியா? சரி, அப்ப இப்பவாத சொல்லு. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, நீ பாத்திரம் தேய்ச்சதுக்கு ஒரு தேங்க்ஸ், துணி துவைச்சதுக்கு ஒரு தேங்க்ஸ். இப்படி தனித்தனியா சொல்லிட்டு வா. நீ நீ துணி செய்து ஒரு தேங்க்ஸ். குட், வெரி குட். அதுக்கு அப்புறம் நீ வீட்டு தேய்ச்சது ஒரு தேங்க்ஸ். சூப்பர். அது அப்புறம் நீ அந்தாக்குமே என்ன போறதுக்கு தேங்க்ஸ். வெரி குட், சூப்பர். அப்புறம் நீ கும்முறுக்கன ஒரு தேங்க்ஸ். ஆ, நீ கும்முறதுக்கு ஒரு தேங்க்ஸ். சரி, இவ்ளோ வேலை அப்பா செய்யறாரு, என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஆபீஸ்க்கு போவாரா? என்ன கட்டாயில அடிப்பாரா? அப்பா என்னப்பா கட்டையில அடிக்கிற?
பேக்கிங் பிஸ்னஸ்மா. அப்பா இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாருல்ல, நல்ல துணி துவைக்கிறாரு, நல்ல சமையல் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு, நல்ல அப்பா தானே. அந்த அப்பாவுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னா நீ என்ன கொடுப்ப? காப்பாத்துவாரு சொல்ல. சரி இப்படி வச்சுட்டேன். என்னடா இவன் என்ன என்னையே வேலை வாங்குறான். சரி தலையில ஒரு கிரீடம், தலையில கிரீடம், ஓகே குளிச்சுக்கணும், தலைக்கு குளிச்சுக்கணுமா? கிரீடம் வைக்கணும், குளிச்சுக்கணும். கிரீடம் தான் சாமி, குளிச்சுட்டு எப்பவுமே தலையில வர்றாங்க. சூப்பருங்க, சூப்பர். ராஜா ராஜா ராஜா, எனக்கு பசிக்குது, சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, தூக்கம் வரல, போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லை, எனக்கு வேலை இல்லை ராஜா, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்ட்டு உங்ககிட்ட யாராவது ஓடி வந்து கேட்டா நீ என்ன பண்ணுவ? நானா வீட்டில் சாப்பாடு கொடுப்பேன், தண்ணி கொடுப்பேன், என்னோட ட்ரெஸ்ஸையும் உங்களுக்கு கொடுப்பேன். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஒருத்தன் வரான் ஓடி, ராஜா மன்னா 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 காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள். எது இருடா, நான் சொல்றேன்டா, ஏன்டா அவசரப்படுறேன். நீ மன்னா மன்னா என்னை காப்பாற்றுங்கள், எதிர்நாட்டு படை வீரர்கள் எல்லாம் நம் நாட்டை பிடிக்கிறதுக்கு ஓடி வருகிறார்கள், என்ன செய்வது மன்னா அப்படின்னு ஒருத்தன் வந்தா நீ என்ன பண்ணுவ? என்னோட சேனையை கூப்பிட்டு அழிக்க சொல்லுவேன். சூப்பர்டா, சூப்பர்டா. ஏடா இதெல்லாம் நீயா பேசுறியா, சொல்லி கொடுத்து சொல்றாங்களேடா? இல்ல அது பழைய காலத்து கதை, எனக்கு நல்லா தெரியும். சரி இந்த சேனைங்கிற வார்த்தையில உனக்கு எப்படி கண்ணா தெரியும்? எனக்கு சேனை கிழங்கு தான் தெரியும். சேனை கிழங்கு கிடையாது. இப்ப எப்படி என் கூட சேனை இருக்குது? சேனைனா என்னது? யானையா? ஓ அது சேனைனா மக்கள். ஓ அட்டா 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 அட்டா, என்னடா இது பையன். சரி ராஜா இருக்கீங்க, ராணி எங்க இருக்காங்க? ராணி அங்க தானே கடை. ஏய் என்ன நீ, ஏய் உப்பு ஓவரா போறா. நீ வரும்போதே ஒரு முடிவோட தான் வந்திருக்க. என்ன இந்த குட்டி சுட்டி செடிக்கு ரெண்டுல ஒண்ணு பண்றது அப்படிதானே? வீட்டுல யாருமே கிடையாது, நீ மட்டும்தான் இருக்கிற. அப்பாவுக்கு உடம்புக்கே முடியல, பக்கத்துல போய் உட்காந்து தொட்டு பார்த்தா அப்பாவுக்கு ஒரே ஜுரம். அப்ப நீ என்ன பண்ணுவ? பாட்டி கிட்ட சொல்ல. பாட்டி இல்ல, நீ என்ன பண்ணுவ? யாருமே இல்ல, நீ என்ன பண்ண? நீ மட்டும்தான் இருக்க, என்ன பண்ணுவ? ஓ டெம்பரேச்சர் எடுத்து பாப்பீங்களா? சூப்பர்ங்க, சூப்பர். சரி டெம்பரேச்சர் எடுத்து பார்த்தீங்க, காய்ச்சல் செம காய்ச்சல். அப்பா அப்படியே குளிர்ல நடுக்கிறாரு, நீ என்ன பண்ணுவ? ஏதாவது போடுற, ஏதாவது எடுத்து போடு. உன்னை எப்பவுமே கொஞ்சிக்கிட்டு இருக்கிறது யாரு உங்க வீட்டுல? அப்பாவா? என்னன்னு கொஞ்சுவாரு? பப்பு சொல்லுவாங்க. பப்பு சொல்லுவாங்களா? டாடி வந்து மம்மியை எப்படி கொஞ்சுவாங்க? மம்மியை கொஞ்ச மாட்டாங்க, ரெக்கப்படுவாங்க. ஐயோ. சரி இப்போ டாடி வந்து ஒரு சேட்டை பண்ணிட்டார்,
அப்ப மம்மிக்கு கோவம் வருமா வராதா? மம்மி கோவப்பட்டு அடிப்பாங்க. யாரையா? அப்பாவை. மம்மி டாடி சண்டை போட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவ? சண்டை போடாதீங்கன்னு சொல்லுவீங்களா? வெரி குட், சூப்பர். சரி, நான் கேக்குறது என்னன்னா, ராஜாவுக்கு நடனம் ஆட தெரியுமா? பாட்டு போடுங்கப்பா. ராஜா, உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் நான் போட்டி வைக்கின்றேன். யார் ஜெயிப்பாங்கன்னு பாக்கலாமா? யார் ஜெயிப்பா? அப்புறம் உங்க தாயாரு? நீங்களும் நான் இதை என் வாயால் எப்படி சொல்லுவது? நடனத்திலே உன்னை விட உன் தாயார் தான் சிறப்பாக ஆடினார். இப்ப இங்க பாரு, நாலு பேருக்கு ஒரு போட்டி வைக்க போறேன், சரியா? இந்த ஸ்கிரீன்ல வந்து ஒரு போட்டோ வரும், அந்த போட்டோ மாதிரி யாரு சூப்பரா பண்றீங்களோ அவங்களுக்கு பெரிய கிஃப்ட் கொடுப்பேன், ஓகேவா? கண்ணா, இப்ப பாருங்க, இத பாத்துட்டு அதே மாதிரி செய்யுங்க பாக்கலாம். எப்படி? அதேதான், அதேதான். எங்க மம்மியை பண்ண சொல்லு. அம்மா பண்ணுமா? வாயி 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 வரல. மம்மிக்கு வேற இன்னொருக்கு பண்ணுங்க. நல்லா சிரிக்க கூடாது, சேரவே மாட்டேங்குதே. சரி, டாடி பண்ணுங்க. ஆஹா, சூப்பர் சூப்பர் டாடி. சூப்பர் சூப்பர் டாடி பண்ணு. டாடி பண்ணுங்க. அப்படியே இருக்குது, அப்படியே இருக்கு. மம்மிய பண்ண சொல்லுங்க. மம்மி பண்ணுங்க. என்ன இப்படி கொட்டாய விடுறீங்க? தூக்கம் வந்துருச்சா? அம்மா அதே மாதிரி பண்ணே. பண்ணுங்களே. ஆஹா, சூப்பருங்க. ஓகே, டாடி பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நீங்க எல்லாரும் சூப்பரா பேசினதுக்கு உங்களுக்கு நான் அன்னை டேஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட், த பெஸ்ட் ஷாப் ரெவதி ஸ்டோர்ஸ் ரெட் ஹில்ஸ் வழங்கும் ஒரு டாய் கார் பரிசு, அதுக்கப்புறம் குடும்பத்தோட புதுகுலமா கொண்டாட பிளாக் தண்டர் வழங்கும் ஒரு கிஃப்ட் கூப்பன், அது மட்டும் இல்லங்க, லெம்போ வழங்கும் ஒவ்வொரு வாட்சும் பரிசாக கொடுக்கப்படுகிறது. உங்க குழந்தைகளும் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். குறும்புத்தனமா பேசுற உங்க குழந்தை கூட நீங்களே ஒரு 2 நிமிஷம் பேசி அதை வீடியோவா பதிவு பண்ணி 9791100333 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல உடனே அனுப்புங்க. இது ராமராஜ் குட்டி சுட்டிஸ் வழங்குவோர், ராமராஜ் தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ் உடன் வழங்குவோர், சக்தி மசாலா அன்பின் சுவையான அடையாளம் நியூ மேட்டின் ஹேர் க்ரோத் லோஷன், மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். மறந்துடாதீங்க மக்களே, இது குழந்தைங்க கொண்டாட்டம். நன்றி, வணக்கம்.